ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஊர்காரப்பண்ணு சேனலில் சிம்பிளாக ஆனால் சூப்பராக இருக்க மாதிரி பெப்பர் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு கடாயில் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இது பட்டர் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ பட்டர், நெய், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் உருகினதுக்கப்புறமா கருவேப்பிலை கழுவி அதை நீங்கள் போட்டுருங்க. அப்புறமா காரத்துக்கு ஏற்ப வத்தல், அப்புறமா 10-15 சின்ன வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வதக்குங்க. எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ, நல்லா கருக விடாமல் பொன்னிறமாக வதக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சிம்பிள், செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10-15 சின்ன வெள்ளைப்பூடை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு துண்டு, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் வந்து 1/2 கிலோ அந்தளவுக்கு கறியாக எடுத்து எலும்பும் கறியும் சேர்ந்துருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் தண்ணியெல்லாம் நீங்கள் ஊற்ற வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். இதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் மூடி வச்சாலே போதும், அதுலேருந்து தண்ணி வெளியே கண்டிப்பாக வரும். அந்த தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். இதுக்கு ரொம்ப பொருள்லாம் தேவைப்படாது நம்மளுக்கு. சின்ன வெங்காயம், சிக்கன், அவ்வளோதான். இன்னும் நம்ம வந்து மசால் வந்து தேவையான வேறு எந்த மசாலும் நம்ம போடுறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சில இது மசாலா போட்டிங்கன்னா நல்லா திகட்டும், ரொம்ப ரொம்பலாம் சாப்பிட முடியாது. இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள். நான் வந்து பெப்பர் போடுறேன். இதில் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ப நம்ம எவ்வளோ நாளும் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னா பெப்பர் வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப தான் அந்த பெப்பர். அப்புறமா உப்பு. உப்பு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு பழகுங்க. ரொம்ப எடுத்தோடனே ரொம்ப போடக்கூடாது, ஏன்னா நம்ம 1/2 கிலோ சிக்கனுக்கு ரொம்ப கம்மியாக போட்டாலே போதும் உப்பு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கணும். ஏன்னா சிக்கன் வந்து 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே நாளுக்கு நல்லா வெந்துடும். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் போடுறேன். எதுக்குன்னா நம்மளுக்கு செரிமானத்துக்காக இது நல்லா உதவும். ஸோ அதை வந்து நீங்கள் சீரகத்தை வறுத்து போட்டாலும் சரி தான், இல்லை நீங்கள் சாதாரணமாக போட்டாலும் போதும். இப்போ நல்லா இன்னும் நல்லா தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அவ்வளோதான். நம்ம தேவையில்லாமல் எந்த மசாலும் நம்ம இப்போ ஆட் பண்ணல. ஒன்லி வந்து பெப்பர், உப்பு, மஞ்சள் இது மட்டும்தான். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க. இதை நம்ம வந்து மூடி வச்சு அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவீங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த பெப்பர் சிக்கன் ஃப்ரையை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.